Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல potato butter balls எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நாலு பெரிய சைஸ் உள்ள கிழங்க தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன். இத வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ கூட 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணத்துல 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் 2-3 ஐஸ் கியூபோட எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பட்டர்ஸை குட்டி குட்டி பாலா இதுல போட போறோம். ஐஸ் தண்ணியில இருக்கும்போது அந்த பட்டர் நம்ம கையிலயும் ஒட்டாது, நல்லா கெட்டியா ஆயிடும். அடுத்து ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்க நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு உள்ள குழிய வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரு பட்டர் பவுல நம்ம அதை வைக்க போறோம். பட்டர் பவுல வச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். பட்டர் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா முட்டையில ஒரு வாட்டி போட்டு டிப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் கிரம்ஸ்லயும் ஒரு வாட்டி டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிட்டு நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பட்டர் பால்ஸா எண்ணெயில விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா புன்னிறமா வர அளவுக்கு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ பட்டர் பால்ஸ் இப்ப நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான சுவையான பொட்டேட்டோ பட்டர் பால்ஸ் ரெடி. நீங்களும் உங்க கிட்ஸ்க்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதை அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது உள்ள இருக்க பட்டர் மெல்ட் ஆகி டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.